வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதிமன்றத்தில் ஒரு சொத்து குறித்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்தை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன, இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க சமீபத்தில். அந்த தீர்ப்பை பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அசையா சொத்து வாங்கும்போது தீர விசாரித்து எந்தவித வில்லங்கம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அந்த சட்டப்படியாக சரியாக இருக்கிறதா என்பதை ஒரு வழக்கறிஞரை வைத்து நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்ட பிறகு தான் அந்த சொத்தை நீங்கள் வாங்குறது உகந்தது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்குது, இடம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் எதுவுமே விசாரிக்காமல் அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா பின்னால் வந்து நீங்கள் நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் சென்று அலையக்கூடிய நிலைமை ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் கால விரயமும் பண விரயம் தான் ஏற்படும் தவிர உங்கள் ஏண்டா இந்த சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இந்த வழக்கு வருது. இந்த வழக்கில் வந்து ராஜமணி அம்மாள் அவங்களுக்கு சொந்தமான இடம் வந்து 1969 பத்திரப்படி அவங்களுக்கு பாத்தியப்பட்டது. அவங்க வந்து அந்த இடத்த விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும்போது 1994 ஆவுடியப்பன் என்பவர் அவங்கக்கிட்ட ஒரு விற்பனை ஒப்பந்தம் போடுறாரு, சேல் அக்ரிமெண்ட் போடுறாரு. ரூபாய் 65,000 பணம் கொடுக்குறாரு முன்பணமாக, கொடுத்துட்டு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுறாரு. மீதி பணம் வந்து இந்த கிரேயம் பண்ணி தரும்போது கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு கொள்கிறார். ஒப்பந்தம் போட்ட பிறகு சில நாட்கள் கழித்து இந்த இடத்த கிரேயம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் வற்புறுத்துறார் ராஜமணி அம்மாள். அவங்க வந்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அப்படியே அலைக்கழிச்சிட்டே வராங்க, கிரேயம் பண்ணியே தரலை. ஒரு லெவலில் பொறுமை இழந்த அந்த ஆவுடியப்பன், இவங்க வந்து நம்மளுக்கு சேல் டீட் பண்ணித்தர மாட்டாங்க, இவங்க ஏதோ ஒன்று நம்மளை ஏமாத்துற நோக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேஸ் வந்து ராஜமணி அம்மாளுக்கு எதிராக திருநெல்வேலி சப்கோர்ட்டில் தாக்கல் செய்கிறார். அப்படி தாக்கல் செய்யும்போது அந்த வழக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது இவங்க இந்த ராஜமணி அம்மாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1997 தாமஸ் என்பவருக்கு இந்த இடத்த கிரேயம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை தெரிந்து கொண்ட ஆவுடியப்பன், இந்த சொத்து வந்து எனக்கு விற்கிறதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு விற்காமல் இருந்தாங்க, நான் கேஸ் போட்டேன், அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது. ஆனாலும் இவங்க ராஜமணி அம்மாள் வந்து தாமஸ் என்பவருக்கு 1997 விற்றுறாங்க. அதனால் அந்த தாமஸை வந்து இந்த கேஸில் வந்து இம்ப்ளீட்டட் பண்ணுங்கள், அவரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வழக்கில் வந்து இந்த தாமஸை வந்து ஒன் ஆஃப் த டிஃபெண்டண்ட்டாக சேர்த்துட்றாங்க. அதுக்கப்புறமா ராஜமணி அம்மாள் ப்ளஸ் அந்த தாமஸ் இவங்களுக்கு எதிராக வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த தாமஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புருஷோத்தமனுக்கு வித்துடுறாரு. அந்த புருஷோத்தமன் வந்து கொஞ்ச நாள் அவர் வாங்கிட்டு சாகுல் அமித் என்பவருக்கு இந்த சொத்தை வித்துடுறாரு. இதெல்லாம் பார்த்த அந்த ஆவுடியப்பன், சொத்துக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு விற்காமல் இவங்க பாட்டுக்காக வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வித்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் முறையிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சப்கோர்ட்டில் வந்து ஆவுடியப்பனுக்கு சார்பாக தீர்ப்பு வருது. இந்த ஆவுடியப்பனுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்போது அந்த ஆவுடியப்பனை வந்து அந்த நிலத்தை பார்க்க போகும்போது அந்த நிலம் வந்து லாஸ்ட்டாக வாங்கினார் பாருங்கள் சாகுல் அமித், அவருடைய சுவாதீனத்தில் அவருடைய பொசஷனில் இருக்குது. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் முறையாக நான் பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பொசஷன் கொடுக்க மறுக்கிறார். இதனால் பாதிப்படைந்த அந்த ஆவுடியப்பன் இவர் வந்து காலி பண்ணி எனக்கு இந்த இடத்த சுவாதீனம் கொடுக்க சொல்லுங்கள், உத்தரவு கொடுங்க அப்படின்னு ஒரு இபி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறார், நிறைவேற்று மனு ஒன்று தாக்கல் செய்கிறார். இந்த மனுவை வந்து நீதிமன்றம் விசாரணை செய்யும்போது இந்த சாகுல் அமித் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். இந்த மனுவில் இந்த சாகுல் அமித் வந்து இந்த நிலத்தை வந்து நான் முறையாக பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளும் என்னுடைய சுவாதீனத்தில் என்னுடைய பொசஷனில் தான் இந்த இடம் இருக்குது, இப்போ அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு எனக்கு எதிராக, அதனால் இந்த வழக்குக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுங்க அப்படின்னு முறையிடுறார். இந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் திரு பரந்தாமன் அவர்கள் இந்த கோப்புகள்லாம் பார்க்கும்போது 1994 ராஜமணி அம்மாள் கிட்டேருந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் ஆவுடியப்பன் போட்டது ஊர்ஜிதமாகுது. அவர் தான் முதன் முதல்ல அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க கிரேயம் பண்ணி கொடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த இடத்த வந்து 4 மொத்தம் வாங்கியிருக்காங்க மாற்றி. அப்போது இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கியதோ அந்த தீர்ப்பு வந்து அனைவரையும் கட்டுப்படுத்தும். அதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்து குறித்து ஒரு வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்தை யார் வாங்கினாலும் மாறி மாறி எத்தனை பேர் வாங்கினாலும் அந்த சொத்துக்கு உண்டான தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்பு வந்து
அனைவரையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. வயிற்ற கட்டி வாயை கட்டி சிறுக சிறுக சேமித்து ஒரு சொத்து வாங்கும்போது அந்த சொத்து சட்டப்படியாக சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒரு சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வழக்கறிஞர் அணுகி ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் வாங்குவது நல்லது. சரிங்க, நம்ம ஒரு சொத்து வாங்கும்போது என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம், எதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வில்லங்க சான்றிதழ் ஈசி நம்ம செக் பண்ணணும். ஈசி செக் பண்ணும்போது ஏதாவது அடமானம் வைத்திருக்கிறார்களா, இல்லை யாருக்கோ பவர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்க வேண்டும், இல்லை யாருக்கோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் விற்க போகிறவரோட பேரில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது பட்டா வந்து அவர் பேரில் தான் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைவரும் சம்மதிக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். இதை குறித்து ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதா என்பதை நம்ம செக் பண்ணணும். அந்த இடத்துக்கு உண்டான அக்கம் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கணும், இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா, ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கணும். அதே மாதிரி சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அந்த இடத்துக்கு வந்து தடைமனு ஏதாவது கொடுத்துருக்காங்களா, யாராச்சும் அப்ஜெக்ஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்களா, அதே நம்ம செக் பண்ணணும். இவை அனைத்தும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இடம் வாங்குவது நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த வழக்குகள் சொன்ன மாதிரி இது மாதிரியான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நம்ம இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா, அந்த வழக்கில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரலை அப்படின்னும்போது, நமக்கு எதிராக தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்பு நம்மையும் கட்டுப்படுத்தும். நம்ம முறையாக பணம் கொடுத்துருப்போம், அந்த இடத்த வேலி போட்டு நம்ம பொசஷன் கையில் வச்சுருப்போம், இருந்தாலும் இந்த வழக்கு வந்து தெரியாமல் நம்ம வாங்கினாலும், தெரிஞ்சு வாங்கினாலும் இல்லை தெரியாமல் வாங்கினாலும், அந்த நீதிமன்றத்தில் அந்த சொத்து குறித்து கொடுக்கிற தீர்ப்பு வந்து அனைவரையும், அதாவது யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாரையும் பாதிக்கும், எல்லாரையும் கட்டுப்படுத்தும். இந்த சமூக சட்ட சேவை அமைப்பின் நோக்கம் என்பது அறியாமையை இல்லாமையாக ஆக்குவோம், ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்க பாடுபடுவோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம், அதிகார வர்க்கத்தினரின் அத்துமீறல்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். இணைவீர் சமூக சட்ட சேவை அமைப்பில். நன்றி.